நண்பர்களுக்கு வணக்கம் ஜிடிபி என்னும் தொடரின் ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒரு ஜிடிபி உண்மையானது இன்னொரு ஜிடிபி பொய்யானது அப்படின்னு போன பகுதியோட இறுதியில் நான் சொல்லியிருந்தேன் உண்மையான ஜிடிபி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பொய்யான ஜிடிபி அப்படிங்கிறது எப்படி உருவாக்கப்படுதுன்னு வாங்க இந்த பகுதியில் நம்ம வீடியோவாக பார்க்கலாம் ஜிடிபியில் நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்குது என்ன நாமினல் ஜிடிபி என்ன ரியல் ஜிடிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுப்போம் அவங்க வந்து அவங்க தொலைக்காட்சி பெட்டியை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து முதலாவது ஆண்டில் மொத்தமாக பத்து தொலைக்காட்சி பெட்டியை ஒரு பெட்டி பத்தாயிரம் ரூபான்னு விற்கிறாங்க அப்போது அந்த ஆண்டில் அவங்க ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு லட்சம் ரூபாய் அதே சமயம் அதற்கு அடுத்து வந்த ஆண்டுலேயும் அவங்க பத்து தொலைக்காட்சி பெட்டி தான் விற்கிறாங்க ஆனால் இந்த முறை ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை அப்படிங்கிறது பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பதினோராயிரம் ரூபாய் அப்படின்னு அவங்க விலையை மட்டும் கொஞ்சம் ஏற்றி விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரமாக அதிகரிச்சிருக்கும் அந்த நிறுவனத்தால் ஏற்பட்ட ஜிடிபி அப்படிங்கிறதும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கும் இப்போ இவங்க எந்த ஒரு பொருளையுமே கூடுதலாக உற்பத்தி பண்ணவே இல்லை எந்த ஒரு டிவியையும் கூடுதலாக விற்கவும் இல்லை அப்படி இருக்கிறப்போ இவங்க ஜிடிபி மட்டும் உயர்ந்திருக்கு இல்லைங்களா இதுக்கு தான் நாமினல் ஜிடிபி அப்படின்னு பேரு இந்த ஜிடிபி உயர்வு மக்களுக்கு மிக எதிரானது அதே மாதிரி இன்னொரு தொலைக்காட்சி தயாரிக்கிற நிறுவனம் இருக்கு அவங்க வந்து முதலாவது ஆண்டுல ஒரு தொலைக்காட்சி பெட்டி பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சு ஒரு பத்து பெட்டி விற்றுருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து அவங்க ஜிடிபி பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா விலை அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் வாங்க முடியல அதனால விலையை குறைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு தொலைக்காட்சி பெட்டியோட விலை எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு விலையை குறைச்சி அவங்க விற்கிறாங்க அதன் மூலமாக அவங்க விற்பனை அதிகரித்து பத்து தொலைக்காட்சி பெட்டிக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு தொலைக்காட்சி பெட்டி விற்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா இப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஜிடிபி உயர்வு இருக்குல்ல அந்த ஒரு லட்ச ரூபாயில இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஆன அந்த உயர்வு அப்படிங்கிறது நியாயமான முறையில் நடந்திருக்கு கூடுதலா வந்து அஞ்சு தொலைக்காட்சி பெட்டிகள் வந்து கூடுதலா உற்பத்தி ஆயிருக்கு அஞ்சு பேர் வந்து கூடுதலா பயனடைஞ்சிருக்காங்க இப்படி நியாயமான முறையில் ஒரு உற்பத்தி நடந்து உண்மையாகவே யாராவது பயனடைஞ்சி அதன் மூலமா வந்து ஒரு ஜிடிபி உயர்வு உருவாகி இருந்ததுன்னா அதைத்தான் ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல இன்றைக்கி பொருளாதார உயர்வு ஜிடிபி வளர்ச்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதுல பங்கு நாமினல் ஜிடிபி தான் ரியல் ஜிடிபி கிடையாது இந்த நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டீ கடையில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நிறைய டீ கொடுங்க அப்படின்னு கேட்டா அவங்க டீயை வந்து நல்லா ஆற்றி தருவாங்க இப்படி ஆற்றுறதன் மூலமா டீயோட அளவு அதிகரிக்குமா அப்படின்னா டீயோட அளவு அதிகரிக்காது அதற்கு மாறா டீ மேல நிறைய நுற வந்து பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி கோளை நிரம்பின மாதிரி நமக்கு தெரியும் அந்த நொறையை நீங்க குடிக்க போறீங்களா குடிச்சா பசி ஆறுமா அது எதுக்காவது உதவுமான்னு பாக்கப்போனா எதுக்கும் உதவாது ஆனால் பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி வந்து நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தரும் அந்த நுரை வந்து அங்கே என்ன வேலை பண்ணுதோ அதே வேலையை தான் பொருளாதாரத்தில் நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறதும் பண்ணுது இந்த நாமினல் ஜிடிபி உயர்வு அப்படிங்கிறது எதுக்குமே ஒரு உதவாத உயர்வு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு வகையில் பார்க்க போனால் இது மக்களுக்கு எதிரான ஒரு ஜிடிபி வளர்ச்சியாகவும் இருக்கு இதுக்கு வந்து இன்னும் எளிமையான ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி சென்னையில் பெரும்பாலான இடங்களில் பார்க்கிங் கட்டணம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படியே பார்க்கிங் கட்டணம் அப்படின்னு ஏதாவது ஒரு வணிக வளாகத்தில் அரசாங்கமே போட்டாங்க அப்படின்னா கூட ரெண்டு ரூபா அஞ்சு தான் இருக்கும் பத்து ரூபாய் பார்க்கிங் கட்டணம் கூட எந்த இடத்துலையுமே கிடையாது அதற்கு பின்னாடி பார்க்கிங் கட்டணத்தை வசூலிக்கிற பொறுப்பை தனியார்கள்லாம் ஏற்ற பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா இன்னைக்கு சென்னையில சில இடங்களில் ஒரு மணி நேரம் நீங்கள் காரை போட்டிங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கே அவங்க பிடுங்குறாங்க இப்போ இந்த பார்க்கிங் கட்டணத்தின் மூலமாக ஏற்பட்ட ஜிடிபி உயர்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்தாண்டுக்கு முன்னாடி பார்க்கிங் கட்டினத்தால என்ன வருமானம் கிடைச்சதோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிக வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா அதே சமயம் பத்தாண்டுக்கு முன்னாடி பார்க்கிங் பண்றதுக்கு எவ்வளவு இடங்கள் இருந்தது இப்போ பார்க்கிங் பண்றதுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்குன்னு பார்க்க போனா பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இடங்களை விட இப்போ இருக்கிற இடங்கள்ங்கிறது பத்து மடங்கு அதிகமா சுருங்கி இருக்கு ஒரு உண்மையான ஜிடிபி உயர்வு அப்படின்னா அந்த பொருளோட உற்பத்தியும் உயரணும் அதனால கிடைக்கிற சேவையும் உயரணும் அதனால் வந்து பயனாளர்கள் கிடைக்கக்கூடிய பயனும் உயரணும் ஆனால் இந்த நாமினல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் அதோட உற்பத்தி உயரவே உயராது சேவையும் அதிகமாக கிடைக்காது அதற்கு மாறாக குறிப்பிட்ட மக்களை அளவுக்கு அதிகமாக கட்டணம் வாங்கி சுரண்டி கொளுத்து அதன் மூலமாக ஜிடிபி வளர்ச்சி வந்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை தான் இந்த நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது உருவாக்கும் இதன் காரணமாக இல்லாத சேவைக்கு கிடைக்காத சேவைக்கு மக்கள் அதிக கட்டணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கட்டணம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து கல்வி கட்டணம்ங்கிறது எங்கேயோ போயிட்டு அப்போ வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவோட ஜிடிபியை பார்க்குறப்போ இந்திய மக்கள் வந்து அதிகமா கல்விக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு தான் அந்த ஜிடிபியில் இருக்குமே தவிர கல்வி நிறுவனங்கள் அதிகமா பணத்தை வசூலிச்சு மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திருடுறாங்க அப்படின்னா அந்த ஜிடிபி கணக்கீடுல இருக்காது இன்னும் எளிமையாக சொல்றேன் இப்போ வந்து நம்ம பெட்ரோலுக்கு வந்து இரநூறு சதவீதம் வந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்திய ஜிடிபி எடுத்து பார்த்தாங்கன்னா அதுல என்ன இருக்குன்னா இந்திய மக்களோட பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடிய திறன் அதிகரிச்சிருக்கு மக்கள் மிக அதிகமாக பணம் கொடுத்து அதை வாங்குறதுக்கு திறன் உள்ளவனா இருக்காங்க அப்படின்னு தான் இருக்குமே தவிர இந்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டு அதனால மக்கள் வேற வழியே இல்லாம அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா இந்த கணக்கீட்டுல வராது இதுதான் நாமினல் ஜிடிபி நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அது இல்லாம ஒரு பொருள் வந்து உற்பத்தியாகி வர்றப்போ அதுக்கு இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது உற்பத்தி விலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உற்பத்தியான பொருள் ஒரு கடைக்கு போறப்போ அந்த போக்குவரத்து செலவு அதோட வரி எல்லாம் சேர்ந்து தான் கடைசியில நம்ம வாங்குறோம் அப்போ நம்ம கடைசியா வாங்கக்கூடிய விலை இருக்கு இல்லைங்களா அது நிகர விலை அப்படின்னு சொல்லுவாங்க ஜிடிபி கணக்கீடு செய்யறப்போ ஒரு பொருளோட விலை அப்படிங்கிறது உற்பத்தி விலையில வந்து கணக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னா அந்த கடகாரர் வந்து போன வருஷம் எவ்வளவு அடைஞ்சாரு இந்த வருஷம் எவ்வளவு அடைஞ்சாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதுல இருந்து அவருடைய லாப நஷ்டத்தை நம்ம ஓரளவுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதே சமயம் ஒரு பொருளோட உற்பத்தி விலைக்கு மாறாக அதோட சந்தை விலை அதாவது கடைசி விலைய வச்சு நம்ம ஜிடிபி கணக்கு போட்டோம்னா நடுவுல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே அந்த உற்பத்தியாளருக்கு போன மாதிரியும் அந்த உற்பத்தியாளர் வந்து இந்த வரிகளால வந்த லாபத்தையும் அடைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு போலியான தோற்றம் உருவாகும் இப்ப இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா நடுவுல அரசாங்கம் தான் நிறைய பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் வெளியில இருந்து பார்க்குறப்போ அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டாங்க மக்கள் நிறையா பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பம் ஏற்படும் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டுக்கு முன்னாடி இங்கே ஜிடிபி கணக்கீடு அப்படிங்கிறது உற்பத்தி விலையில தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டில் இருந்து நம்ம வந்து சந்தை விலை அடிப்படையாக வச்சு ஜிடிபி கணக்கிடுற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கோம் இந்த முறையால் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து ஒரு நிறுவனம் பத்து ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க போன வருஷமும் அதோட வில பத்து தான் இந்த வருஷமும் அதோட தான் ஆனா நடுவில் அரசாங்கம் திடீர்னு வந்து அது முப்பது சதவீதம் வரி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பொருளோட விற்பனை விலையில தான் அந்த வரிங்கிறது எதிரொலிக்கும் இப்போ ஜிடிபி கணக்கீடு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசா இந்த சூழ்நிலையில் நம்ம ஜிடிபி கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நிறுவனம் விற்கிற இந்த பொருளோட சந்தை விலை அதிகரிச்சிருக்கு அதனால் அந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றம் நமக்கு கிடைக்கும் இந்த தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் நல்லா வளர்ந்துட்டு அங்கே இருக்க நிறுவனங்கள்லாம் நல்லா இருக்குது மக்கள்லாம் நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்புறதுக்கு ரொம்ப தவறான ஒரு பிம்பத்தை நமக்கு உருவாக்கி காட்டும் அந்த பிம்பம் தான் இன்னைக்கு இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு இது மக்களுடைய நலனுக்கு மிக மிக எதிரானதா இருக்கு இன்னொரு பக்கம் நாட்டினுடைய ஜிடிபி அதிகரிக்கணும் அப்படின்னா இப்ப இந்திய அரசாங்கம் புதுசு புதுசா வரி விதிச்சாலே போதும் ஜிடிபிங்கிறது உடனடியாக ஏறிடும் அப்போ ஜிடிபியை உயர்த்தணும் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய நிறுவனங்களை கொண்டு வரணும் மக்கள் வந்து நிறைய வாங்குற மாதிரி பண்ணணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு வரியை விதிப்போம் கூடுதலா ஜிடிபி வரும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இந்தியாவில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு இந்த வாய்ப்பு இந்தியாவோட எதிர்காலத்துக்கு மிக மிக எதிரானது ஒரு பக்கம் இந்தியாவில் வந்து ஜிடிபி அதிகரிச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது இந்திய நாட்டோட ஒட்டுமொத்த ஜிடிபி ஆனா அதே சமயம் இந்திய நாட்டில் இருக்கிற தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தவருக்குமே தனி மனித ஜிடிபி அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த ஜிடிபியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் உண்மையாகவே பொருளாதாரத்தில் என்ன நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் உதாரணமாக நியூசிலாந்து அப்படிங்கிற ஒரு நாடையும் இந்தியாங்கிற ஒரு நாடையும் நம்ம ஜிடிபி அளவில் வந்து ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து நாட்டோட ஒட்டுமொத்த ஜிடிபி அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலராக ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதே காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலராக இருந்தது அப்போ பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் நியூசிலாந்தினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியை விட இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு சதவீதம் அதிகமாக இருக்குது இந்தியா வந்து ஒரு பெரிய பொருளாதார நாடாயிட்டு அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதே நேரம் குறிப்பிட்ட இந்த ரெண்டு நாடுகள் இருக்கக்கூடிய தனிநபர்களோட ஜிடிபி எடுத்து பார்த்தோன்னா அதாவது நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனோட ஜிடிபி என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபரோட தனி மனித ஜிடிபி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு நபருனுடைய தனி மனித ஜிடிபி அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் டாலராக இருந்தது அதே நேரம் இந்தியாவை சேர்ந்த ஒரு தனி ஜிடிபி அப்படிங்கிறது வெறும் ரெண்டாயிரம் டாலராக இருந்தது ஆக மொத்தம் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு நபரை விட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதவீதம்ங்கிற மிகப்பெரிய இடைவெளியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாங்க ஆனால் இதை எந்த பொருளாதார நிபுணருமே நமக்கு சொல்லலை சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க இந்தியா வளர்ந்துட்டு இந்தியாவோட ஜிடிபி அதிகரிச்சுட்டு இதை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய தனி மனிதர்களுடைய ஜிடிபி ஏறிச்சா இறங்குச்சா மாறி இருக்காங்கிறத பத்தி பொருளாதார நிபுணர்கள் பெரும்பாலான நேரங்கள்ல பேசுகிறதே இல்ல அப்படி பேசுனாங்கன்னா நாட்டினுடைய உண்மையான பொருளாதார நிலை வெளில வந்துடும் அதனாலேயே அவங்க இதை பற்றி பேசாமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் பொதுமக்கள் வந்து இல்லாத சேவைகளுக்காக அதிகமாக கட்டணம் கொடுக்கறதுங்கிறது தொடர்றப்போ அந்த சேவைகளை உண்மையாகவே உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அரசாங்கத்துக்கு வராமலே போயிடுது இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டில் இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஏழு கோடியாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த மருத்துவமனைகளுடைய ஒட்டுமொத்த படுக்கை வசதி அப்படிங்கிறது வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தைந்தாயிரமாக தான் இருந்தது அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு சதவீதம் மக்கள் மட்டும்தான் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட முடியும் அவ்வளவுதான் நம்ம கிட்டக்க பெட் இருந்தது அவ்வளவு மோசமான நிலம் அது உலக அளவில் ஒப்பிட்டோன்னா இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில எழுபது சதவீத மக்கள் கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் இந்த ஆறு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் படுக்கைகளில் கிராமங்களில் எவ்வளவு படுக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போனா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் படுக்கைகள் மட்டும்தான் கிராமத்தில் இருந்தது ஆக மொத்தம் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய பாகுபாடு இருந்தது இந்தியாவினுடைய மருத்துவ எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்த காலகட்டம் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தை சொல்லலாம் ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டில் இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து வெளியிட்டாங்க அந்த பட்ஜெட்டில் இந்தியாவினுடைய மருத்துவத்துறைக்கு வந்து அவங்க ஒதுக்கீடு பண்ண தொகை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பட்ஜெட் தொகையில் வெறும் ஒரே ஒரு சதவீதம் தான் இதன் மூலமாக உலக வரலாற்றில் மருத்துவத்துறைக்கு மிக மிக குறைவாக நிதி ஒதுக்கின பட்ஜெட் அப்படிங்கிற பெருமையும் அந்த பட்ஜெட்டுக்கு கிடைச்சது அந்த பட்ஜெட்டோட விளைவாகத்தான் இப்போ வந்து இந்தியாவில் கொரோனா வர்றப்போ மக்கள் வந்து படுக்கைகளே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது ஆண்டுலேயும் கொத்து கொத்தாக நாய்கள் மாதிரி இறந்து போனாங்க ஆனால் நமக்கு இப்படி படுக்கைகள் கிடைக்காமல் இருக்கிறது காரணம் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட பொதுமக்களுக்கு அறிவு இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிறது தான் அதில் சோகம் இன்னொரு பக்கம் வரி விதிச்சா மட்டும்தான் நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தினால இந்திய அரசாங்கம் அனைத்து பொருட்களையுமே வரி விதிச்சாங்க அதாவது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மாத விளக்குக்கான பொருட்களில் கூட வரி விதிச்சாங்க இப்போ கொரோனா வந்த காலகட்டத்தில் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு பன்னெண்டு சதவீதம் வரி விதிச்சாங்க அந்த வரியை வந்து குறைங்க அப்படின்னு இந்திய நாட்டில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்தப்ப கூட அந்த வரியை கைவிடாம அது அஞ்சு சதவீதமாக குறைச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த ஜிடிபியினுடைய தவறான முறைகளால் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு துறை எப்படி சீரழிஞ்சது அப்படிங்கிற விவரம் மட்டும்தான் இது போக இந்தியாவினுடைய பல்வேறு துறைகளையும் இந்த தவறான ஜிடிபி கணக்கீடு அப்படிங்கிறது சீரழித்து வச்சுருக்கு உண்மையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையாகவே செல்வம் குளிக்கக்கூடிய நாடுகள்லாம் அந்த ஜிடிபி பட்டியல்லே வராமல் இந்தியா மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து ஜிடிபி பட்டியலில் முன்னாடி காமிச்சு நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு பொய்யான பிம்பத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி அதன் பலன்களை பல்வேறு நாடுகளும் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிதர்சனமாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்குது இந்த ஜிடிபி கணக்கீட்டு முறையை பற்றி உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதார அறிஞர்கள் அதாவது இந்திய பொருளாதார அறிஞர்கள் மாதிரி இல்லாமல் உண்மையாகவே ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வினுடைய முடிவு என்னவோ அதை அறிவிக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் மிக்க உலகத்தின் பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் இந்த ஜிடிபி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பத்தி வாங்க அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம்